வணக்கம். நீங்கள் பார்க்குறது லோகிதா ஸ்ரீனி சேனல். இன்றைக்கி நம்ம ஆரியில் ஃபில்லிங் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் லைன், செகண்ட் லைன். இப்போது ஃபஸ்ட் லைனுக்கு மேலிருந்து நம்ம நூல் எடுக்கணும். செகண்ட் லைனோட உள் பக்கம் இன்னொரு தடவை நூல் எடுத்து அந்த கோட்டுக்கு வெளியே லாக் பண்ணணும். அந்த கொண்டு வந்த நூலை அந்த ஃபஸ்ட்டு கோடுக்கு உள் பக்கம் இன்னொரு தடவை நூல் எடுத்து அந்த கோட்டுக்கு மேலே லாக் போடணும். இப்போ வர நூல் அந்த ஃபஸ்ட் கோடுக்கு உள் பக்கம் நோக்க நூல் எடுத்துட்டு அந்த கோட்டுக்கு மேலே நம்ம லாக் போடுவோம். அதே மாதிரி செகண்ட் கோடுக்கு உள் பக்கம் இருந்த நூல் எடுத்துகிட்டு அந்த கோட்டுக்கு வெளிப்பக்கம் லாக் போடணும். இதே மாதிரி நம்ம கண்டினியூவாக பண்ணணும். கண்டினியூவாக பண்ணிவிட்டு நம்ம எண்ட் நாட் போட்டுடலாம். இப்போ நான் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ இதில் எண்ட் நாட் போட்டாச்சு. இப்போ இதை சுற்றி நம்ம செயின் ஸ்டிச் பண்ணலாம். நான் சரி த்ரெட்டில் சில்வர் கலர் எடுத்துகிட்டு இதை சுற்றி நான் செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். இப்போ நமக்கு ஸ்ட்ரைட்டாக போடுற ஃபில்லிங் ஸ்டிச் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இதே நம்ம கிராஸில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். சேம் இதே மாதிரி தான், ஆனால் கிராஸில் நம்ம பண்ணுவோம். இந்த ஸ்டிச்சிங் வந்து இதே தான், ஆனால் கிராஸில் போட போகிறோம். ஸ்ட்ரைட்டாக வந்தது இப்போ கிராஸில். முதல் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணணுமோ அதே மாதிரி தான் இதுக்கும் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஆனால் கிராஸில் வருது, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. இப்போ நம்ம பார்த்த ஸ்டிக்சர்லாம் வச்சு அந்த கிட்டார் நம்ம ட்ரேஸ் பண்ணி எடுத்தோம்ல, அதில் வந்து யூஸ் பண்ண போகிறோம். நம்ம இப்போ ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருக்கோம் இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம். அந்த கிட்டாரில் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இதில் நம்ம எண்ட் நாட் போட்டுக்கலாம். இப்போ நமக்கு இது ஃபினிஷ் ஆயிடுச்சு. அழகாக நீட்டாக கிராஸாக வந்திருக்கு. இப்போ இதை சுற்றி நம்ம
chain stitch போட்டுக்கலாம் thanks for watching